குதித்து ஓடிக்கொண்டிருக்கின்ற குருதி அணைக்களில் குடியிருக்கின்ற எனது தமிழே தாயாதியின் திருவடி வணக்கம். இந்த படத்தினை பற்றி பேசுவதற்கு முன்னால், இந்த நல்ல நாளிலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். அதிலும் எனது மிக பழைய நண்பர்கள் அண்ணன் ராஜன் அவர்கள், நான் வண்ணாரப்பேட்டையிலிருந்து வரும்போது எங்களுக்கு அவர் நெருங்கிய தலைவர், நண்பர், அண்ணன் எல்லாம் அவர் எங்களுக்கு ரொம்ப சீனியர். அடுத்து நம்ம ராமதாஸும் லியாகத்தளிக்காரன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. ரெண்டு பேரும் எடை குறைச்சிருக்காங்களா என்னன்னு தெரியாது. எனக்கு ரொம்ப ஏதோ நாங்கள்லாம் உடம்ப பெருசாக வச்சுருக்கிறோம், இருந்தாலும் அவங்க கரெக்டாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என் அன்பு நண்பர் அழகப்பன், நம்ம பெருந்து எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் காதல் சுகுமார் என்னென்னா, இந்த படம் வந்து எங்களுடைய தமிழ் டிஜிட்டல் அசோசியேஷன் வர்ற படம் இது. அநேகமாக 30-31 படம் சென்சார் போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அமைதியாக உறுப்பினர்களுக்கு மட்டும் பல வழிகளில் டப்பிங் வச்சுருக்கிறோம், எல்லாம் அமைதியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அண்ணனுக்கு தெரியும், சங்கத்தின் தலைவராக வருகிறவர்கள் உழைப்பதற்காக வர வேண்டும், மொழிய தாங்கள் பிழைப்பதற்காக வரக்கூடாது. ஏன்னா லியாகத்தளிக்காரனும் சரி, ராமதாஸும் சரி, அண்ணன் ராஜன் அவர்களும் சரி, நாங்களெல்லாம் ஒரு காலத்திலே சங்கங்களிலே பதவி வகித்திருக்கிறோம். பிற்காலத்திலே உறுப்பினர்கள் பணம் என்று அரசியல் மாதிரி, இன்னைக்கு உங்களுக்கு ஓப்பனாக சொன்ன எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் ஆகட்டும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் ஓட்டுக்காது. அப்புறம் எப்படி இருக்கும், அவங்கள கை நீட்டு கேட்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இந்த தொழில் எங்கேயோ போய் கொண்டு இருக்கிறது. என்னை கூட அண்ணன் ராஜன் ரொம்ப நல்லா பேசுவார் இந்த விஷயத்த. ஏன்னா மிக கஷ்டமான காலத்தை நாம் கடந்து கொண்டு இருக்கிறோம், நாம் கடக்க வேண்டிய சூழ்நிலை. இன்று காதல் சுகுமார் ஒரு அந்த காதல் திரைப்படம் வந்த காலத்திலே காமெடியிலே ரொம்ப கலையிருந்தேன், நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். ஆனால் இடைவெளியிலே ஒரு ஏன் அந்த இடைவெளி என்று எனக்கு தெரியவில்லை. இப்போ இந்த படத்தில் அவர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு தேர்ந்த கலைஞன் போல் அவர் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அவருக்காவது இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை பெற வேண்டும். கூட புதுசாக நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு சிறிய படத்தை, சிறிய முதலீட்டை எடுத்து இதுவெல்லாம் வெற்றி அடையணும். அதுக்கு நமக்கு திரையரங்கங்கள் கிடைக்கணும். யானைகள் நடுவே எலி ஓடுற மாதிரி நம்ம ஓட வேண்டியிருக்குது. சின்ன படங்கள்லாம் யானைகள் நடுவே எலி ஓடுற மாதிரி ஓடி நம்மெல்லாம் வெற்றி கொடியை பிடிக்க வேண்டியிருக்குது. இது நேரம், இது போராடுறதுக்கு யாரும் இல்லை. எனக்கே எதையாச்சும் நானும் கொஞ்சம் அப்படி இப்படி பிரச்சனையை பட்டும் படாமலும் பேசுவேன். அண்ணன் கரெக்டாக பேசுவார். அது ரொம்ப பேருக்கு பிடிக்காது, எங்களெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. ஓ, அவங்க வந்தால் சிக்கலை பேசுவாங்கன்னு. தலைவர்கள் பிள்ளை எதுக்கு, டாக்டர் எதுக்கு இருக்கிறாரு, ஆகா நீ சுகராக சாப்பிடுன்னு சொல்லி அள்ளி போட்டு போகிறக்க இருக்கிறாரு, போய் சாங்கத்தான் செய்யணும். தலைவர்கள் என்பவர்கள் ஒரு மருத்துவரை போல இடுக்கல்களை பற்றி சொல்ல வேண்டும். இது இதெல்லாம் தவறு இருக்குது தம்பி, இப்படி இப்படி போங்க, இந்தந்த விளம்பரம் பண்ணுங்க, இப்படியெல்லாம் போனீங்கன்னா தான் உங்களுக்கு தியேட்டர் கிடைக்கும், பெரிய படங்கள் வரும்போது ரிலீஸ் பண்ணாதீங்க, படம் பார்க்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டேன். இன்னைக்கெல்லாம் படம் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, சின்ன படங்களுக்கு ஒரு பேர் ரெண்டு பேர் இல்லாமல் ஷோ பிரேக். இது நிகழ்வு, நான் சொல்றது எந்த தவறுமே இல்லை, இதெல்லாம் 100க்கு 100 நிகழ்வு. அதனால இதை பார்த்து, நேரம் பார்த்து, காலம் பார்த்து, உங்களை கற்பனையிலே, உங்கள் மனதிலே, உங்களது நீங்கள் எங்களையோ பொருளாதாரம் பெற்றிருப்பீங்க, அதெல்லாம் எல்லாரும் திருப்பி கொடுக்கணும். உங்கள் வாழ்க்கை மேம்படணும். இந்த அழகான படம் வெற்றியினை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள இயற்கையை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுக்கு வந்து இவர் நம்ம பிஆர்ஓ விஜயமுள்ளி மனவிழா இருக்கிற ஒரு பையன், இது அதனால் அங்கெல்லாம் போக வேண்டியிருக்குது. எனக்கு அடுத்து அண்ணன் பேசுவார், நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம். ரொம்ப நன்றி. காதல் சுகுமார் அவருடைய ரசிகர் பட்டாளத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. காதல் சுகுமார் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக சிறந்த நண்பராக இருக்கார். அவருக்கு உள்ள திறமை எனக்கு இல்லைன்னே சொல்லலாம். ஆனால் இந்த டைட்டிலில் உள்ள அந்த குடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அவரை விட நான் ஒருபடி மேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா குடிக்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. முன்னாடிலாம் வந்து சுப காரியங்களுக்கு ஒரு நல்ல திருவிழாவுக்கெல்லாம் குடிப்பாங்க. இப்போ இறப்பு வீட்டில் கூட வந்து அந்த மளிகை லிஸ்ட் மாதிரி அந்த லிஸ்ட்டோடு சேர்ந்து ஒரு 10 புல்லு அப்படிங்கிற அளவுக்கு இறப்பு வீட்டில் கூட வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த குடி வந்து மனிதனை வந்து அவ்வளவு நாசமாக்கிருச்சு.
ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த முத்துக்காலைக்கும் நாள் குறிக்கப்பட்டது. இவன் இறந்து விடுவான், சுடுகாட்டில் எங்கே புதைக்கலாம், எரிக்கலாமா புதைக்கலாமாங்கிற அளவு கூட வந்து என்னுடைய லிஸ்ட் போகப்பட்டது. காலத்தின் கட்டாயம், எங்கேயாவது இடத்துல ஒரு இடத்துல அவமானம் ஏற்பட்டால் மட்டுமே அந்த குடியை விடுவதற்கு ஒரு காரணமாக அமையும். குடிப்பதற்கும் ஒரு காரணம் வேண்டும், அந்த குடியை விடுவதற்கும் ஒரு காரணம் வேண்டும். எனக்கு அமைந்தது ஒரு காரணம், எங்களுடைய ஸ்டண்ட் யூனியனுடைய 50வது ஆண்டு விழாவிலே என்னால் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு டைலாக் கூட வந்து மைண்டில் நிற்கலை. எதை நோக்கி ஊரை விட்டு வந்தோமோ அந்த துறையில் கொடுத்த ஒரு சின்ன வேலையை கூட நம்மளால் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு கோபம் வெறி அதுதான் வந்து என்னை குடியிலிருந்து மீட்டெடுத்தது. இன்றைக்கி நான் ஒரு 5 வருஷமாக குடிக்காமல் இருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் பட்ட அவமானம். இந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும், விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட படங்கள் நிறையா வரணும், பேசுவதற்கு நிறையா தலைவர்கள் திரையுலக ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. ஏன்னா நான் குடியிலிருந்து மீண்டு வந்தேன், ஏன்னா எனக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்ச நிறையா நண்பர்கள் குடியிலிருந்து மீள முடியாமல் இறந்ததை நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். எனக்கு மீள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதனால் இப்படி ஒரு யாரும் குடிக்கு அடிமையாக இருந்தால் இந்த படத்தை பார்த்து மட்டுமல்ல நீங்களாக குடியை நீங்களால் நினைத்தால் மட்டுமே முடியும். யாரும் அட்வைஸ் பண்ணியோ டாக்டர்கிட்ட போயோ யாரும் திருத்த முடியாது. நீங்கள் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் குடியை விடலாம். அப்படித்தான் நான் விட்டேன். இன்னைக்கு 5 வருஷமாக நல்லா இருக்கேன். நான் விட்டதுனால நிறையா எனக்கு பாடங்கள் கிடைச்சது, ஆன்மீகத்தில் நிறையா போக ஆரம்பித்தேன். 2 டிகிரி முடித்து 3வது டிகிரி படிக்கிறேன். இந்த 5 வருஷத்தில் என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருக்குது. பிஏ ஹிஸ்ட்ரி பண்ணேன், எம்ஏ தமிழ் பண்ணேன், பிஎல்டி செகண்ட் இயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எல்லாம் வந்து ஒரு 8 படிச்சுட்டு சென்னைக்கு வந்து ஒரு ஸ்டண்ட் நடிகராகனு வந்தவன். இன்றைக்கி இந்தளவுக்கு போயிருக்கேன்னா இந்த குடியை தொட்டதுனால கெட்டேன், விட்டதுனால இன்றைக்கி நல்லா இருக்கேன். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைத்து நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழரெல்லாம் ஒன்றாதல் கண்டே, பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைவித்தால் சங்காரம் மிகுமென்று சங்கே முழங்கு, தமிழனை எவனும் அவமானப்படுத்தினால், தமிழ் மொழியை எவனும் கேவலப்படுத்தினால் அவன் சங்கு நெரிக்கப்படும் என பாரதிதாசனார், கவிஞர் பாரதிதாசனார் கூறினார். அந்த பாடலை முன்மொழிந்து இன்றைக்கு அருமை தம்பி காதல் சுகுமார், என் அன்பிற்குரிய தம்பி, அவன் எல்லோருக்கும் பாசமிக்கவன், அவன் அன்புதான் எங்கள் எல்லோரையும் இங்கே மேடையில் அறிவு, உங்களையும் அவனுடைய அன்பு, பட தயாரிப்பாளருடைய அன்பு, இந்த யூனிட் நல்ல சிறந்தவர்கள் எளியவர்கள் சிறு முதலீட்டை ஒரு பெரும் சோதனைக்கு உருவாக்கி தொடாதே எனும் படத்தை எடுத்து இன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்துகிற அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். இந்த சிறு முதலீட்டு படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றால் பல தயாரிப்பாளர்கள் வருவார்கள். எல்லா பெரிய படங்களும் பெரிய படங்கள் அல்ல, எல்லா சிறிய படங்களும் சிறிய படங்கள் அல்ல. எந்த படம் வெற்றி பெறுகிறதோ அது பெரிய படம், எந்த படம் தோல்வி அடைகிறதோ எந்த பெரிய படமாக இருந்தாலும் அது சிறிய படம். 300 கோடியிலே ஒரு, நான் எந்த படத்து பேரை ஹீரோ சொல்லலை. இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு, நான் யாரையும் வம்பு கிழக்கல, என்னையும் வீணாக கற்பனை பண்ணிக்காதீங்க. சேகர், லியாகத்து, கசாலி, ராசி எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நான் இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே பட்டு சட்டை பட்டு வேட்டி கட்டியிருக்கேன். ஏன்னா நான் இன்னும் இருக்க போகிறது 3 வருஷமா 5 வருஷமா தெரியாது. இதுக்கிடையில் என் தமிழுக்கு என்னென்ன தொண்டாற்ற முடியும், என் தமிழர்களுக்கு என்னென்ன தொண்டாற்ற முடியும், என் தமிழ் சினிமாவுக்கு என்னென்ன தொண்டாற்ற முடியுமோ அதை மட்டுமே செய்வேன், நல்ல காரியங்கள் மட்டுமே செய்வேன். என்னை யார் ஏசினாலும் பேசினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் கரைபடியாதவன், என் பணத்தைத்தான் அடுத்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன், எவன் பணமும் என்னிடம் இல்லை. அதனாலே தான் இந்த கௌரவம் கர்வமும் என்னிடத்தில் இருக்கிறது. இந்த தொடாதே, ஏன் சின்ன படம் பெரிய படம் சொன்னா, 300 கோடியில் ஒரு படம் தயாரிச்சு 30 கோடி ப்ரொடியூசர் லாஸ் ஆகுத, அது பெரிய படமா? 3.5 கோடியில் ஒரு படம் தயாரிச்சு 15 கோடி லாபம் வந்தது, அது பெரிய படமா? நான் ஒரு படம் பேர் சொன்னாலும் பல படம் உதாரணம் இருக்கு. அருவி, அறம், ஜோக்கர், சுப்பிரமணியபுரம், இதெல்லாம் 1 கோடி 1.5 கோடிக்குள்ளே தான் செலவு, ஆனால் 10 கோடி 20 கோடி லாபம், இது பெரிய படமா?
300 கோடியில் 400 கோடியில் தயாரிக்கப்பட்டு தரைய தயாரிப்பாளரை தெருக்கோடியில் நிறுத்துறதே ஒரு பெரிய படங்கள். அது பெரிய படமா? நீங்கள் முடிவு பண்ணிங்க, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. உங்களுக்கு தெரியும் இப்போ படுற கஷ்டம், எந்தெந்த தயாரிப்பாளர் பெரிய படம் எடுத்து இப்போ அவஸ்தப்படுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். தொடாதே, குடியை தொடாதே. குடியினால் கெட்டுப்போன குடும்பங்கள் ஏராளம் தமிழகத்திலே உண்டு. எத்தனையோ தாய்மார்கள் இந்த குடியினாலே தாலி அறுக்கப்பட்டிருக்கிறார்கள். குடித்து விட்டு ஆடி வந்து அந்த தாயை அடித்து உதைத்து குடும்பத்தை அமைதி இல்லாமல் செய்த தமிழகத்தில் ஏராளமானோர் இருக்கிறார்கள். ஆகவேதான் நான் குடியை பிராந்தி கடைகளை எடுத்து போராட்டங்கள், தமிழக மக்கள் இயக்கம் சார்பில் போராட்டங்கள் நடத்தினேன். ஆனால் ஒரு அமைச்சராக இருந்தவர், அந்த தொகுதியின் எம்எல்ஏ, என் ராயபுரம் தொகுதியிலே அந்த சாராய கடை, 2 ஸ்கூல் சார், இங்கே கேசி சங்கரனார் ஸ்கூல், நானும் கலைப்புலி எஸ் தானுவும் படித்த பள்ளி, அதே மினிஸ்டரும் படித்த பள்ளி, இந்த பக்கம் பிஏகேபி பழனிசாமி ஸ்கூல், இதில் 3000 பிள்ளைங்க படிக்கிறாங்க, இதில் 4200 பிள்ளைங்க படிக்கிறாங்க. இதுக்கு ரெண்டுக்கும் எதிரே ஒரு பிராந்தி கடை பார், அதற்கு எதிரே ரெயினி ஹாஸ்பிட்டல், பிரசவ மருத்துவமனை. இதுவரைக்கும் ஒரு லட்சக்கணக்கான குழந்தைகள் அந்த மருத்துவமனையில் சுகப்பிரசவம், அதில் நானும் ஒருவன், அந்த ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தேன். அந்த பிராந்தி கடைக்கு பக்கத்திலேயே 1 அடி ஒரு செவர் தான் நாகமணி நர்சிங்ஹோம். நிறைய ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பிராந்தி கடை இருக்கக்கூடாது, ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சட்டம் போடுறீங்களே, இதை போன ஆண்டு போன இதில் 20 வருஷமாக எடுக்க முடியும் சார், 10 போராட்டம் நடத்திட்டேன். ஆனால் இப்பொழுது ஆரம்பிக்கிறேன். ஏனென்றால் தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார், விதி மீறி எந்த சாராய கடம் இருந்தால் தெரிவிங்கள், எடுக்கிறேன் என்னால் அதை முயற்சியில் இறங்க போகிறேன். ஒன்று, பிராந்தியால் அரசாங்கம் எவ்வளோ ஒன்றா வருவாய் வரலாம் சார், அதனால் இனாம் இனாம்னு எதை ஒன்றா தரல மானியம், ஆனால் அதை வாங்கக்கூடாது தாய்மார்களே, வாங்கவே கூடாது. ஏன் தெரியுமா? ஆனால் அதுக்கு தான் பணக்காரங்க வீட்டிலருந்து க்யூவில் நிற்கிறாங்க, அவனுக்கு தேவையில்லை ஆனால் வாங்குறாங்க. இது எதிலிருந்து தரப்படுகிற பணம்? இந்த மிக்சி கிரைண்டர் எதுவாக இருக்கட்டும், எதில் தராங்க? இந்த இப்போ பொங்கலுக்கு 21 பொருள் கொடுத்தார்கள், எதிலிருந்து? பிராந்தி கடையின் மூலம் 34000 கோடி வருவாய். இந்த 34000 கோடி யார் தருவது அரசாங்கத்துக்கு? நம் ஏழை தொழிலாளியும் வண்டி இழுப்பவனும் ஆஸ்பத்திரியில் வேலை பார்ப்பவன் மருத்துவமனை வேலை பார்ப்பவன் அரசாங்கத்தில் வேலை பார்க்க, ஏழைகள் குடித்து குடித்து பணத்தை, காலையிலேருந்து கொத்தனார் வேலை பார்ப்பான் சார், வண்டி இருப்பான் சார் ஒரு ஏழை, சாயந்தரம் நேராக வீட்டை அந்த கூலியை வாங்கிட்டு 600-700 ரூபாயை வாங்கிட்டு வீட்டுக்கு போகாமல் 200-300 ரூபாய் அந்த கடையில் குடிச்சிட்டு மீதியை வீட்டுக்கு கொண்டு போகிறான். குழந்தைங்க எப்படி படிக்கும், குடும்பம் எப்படி நல்லா இருக்கும், குடிச்சிட்டு வந்து தலை மனைவி அடிக்கிறான், கலவரம், குடும்பம் கலவரமாக இருக்கிறது. அதனால் வீடுகளை எல்லாம் நிம்மதி இழக்க செய்த என் தாய்மார்களின் மனதை கெடுத்து வேதனையை உருவாக்கி இந்த குடி வேண்டாம் என்று தமிழக முதல்வரை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். குடியை மட்டும் தொடாதே இல்லை, விருப்பப்படாத எந்த பெண்ணையும் தொடாதே. பாலியல் பலாத்காரம் என்று அக்கிரமங்கள் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருந்தது 10-15 ஆண்டுகளாக. அந்த பாலியல் பலாத்காரம் என்பது வலியே ஒரு குழந்தையை தொடுவது, என் பேத்தியை தொடுவது, என் மகளை தொடுவது, அந்த உணர்வு எல்லாருக்கும் இருந்தால் எவன் வந்து பாலியல் பலாத்காரம் மூலம் பெண்களை தொடுகிறானோ விருப்பம் இல்லாமல் அவனுடைய கரங்களை வெட்ட வேண்டும். கையை வெட்ட சார், சட்டம் 3-4 வருஷம் அவனை நிம்மதியாக வாழ்ந்து அப்புறம் தண்டிக்கிறாங்களாம். இப்போ நீதிகள் கூட வாங்கப்படுகிறதை தவிர வழங்கப்படுவதில்லை. நிறைய நீதி பணம் கொடுத்து வாங்கப்படுகிறது, ஏழைகளுக்கு அந்த நீதி கிடைப்பதில்லை. ஆகவே கள்ளப்பணத்தை லஞ்சப்பணத்தை தொடாதே, கருப்பு கணத்தை பணத்தை வைத்திருக்காதே, ஏழைகளுக்கு கொடு, ஏழைகளுக்கு வாரி வழங்கிப்பார், அந்த புண்ணியம் உன் குழந்தைகளுக்கு சேரும். ஒருவர் பணம் சேர்க்கிறார் என்றால், சொத்து சேர்க்கிறார் என்றால், ஒரு அப்பா சொத்து சேர்க்கிறார் சார், நல்ல வழியே கெட்ட வழியே சேர்க்கிறார் சார், அது யாருக்காக சார் அந்த சொத்து? தன் குழந்தைகளுக்கு தானே.
இவர் செய்யற பாவம் யாருக்கு சார் சொந்தம்? குழந்தைக்கு தானே சொந்தம். ஆகவே பாவம் செய்யாதீர்கள், முடிந்தால் தர்மம் செய்யுங்கள், இல்லை என்றாலும் பரவாயில்லை, அடுத்தவனை கெடுக்காதே, அடுத்தவனுக்கு துரோகம் விளைவிக்காதே, பாவம் செய்யாதே, அது உன் குழந்தைகளை பாதிக்கும். இதுதான் சார் இந்த தமிழ்நாட்டு ஹீரோக்களுக்கெல்லாம் சொல்றேன். நீ வாங்குற கோடி கோடி பணத்துல ஒரு இப்ப 25% ஏழைகளுக்கு கொடுத்துப்பார், அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். எனக்கு இந்த பாலாபிஷேகம் நடத்தினாங்களே நடிகருடைய பேனர்ல, அந்த பால் எப்போ ஊத்துவாங்க? கடைசி காலத்துல ஊத்துற பாலை இப்பவே ஊத்துறான் சார், அது மண்ணில் கலந்து போகுது. இதையே அந்த ரசிகனுக்கு நான் கேட்டுக்கொள்வது, அதை பால் பாக்கெட் வாங்கி உன் தலைவன் பிறந்த நாளோ படம் வெளியிட்டலையோ ஏழைகள் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்துப்பார். பால் இல்லாமல் எத்தனை ஆயிரம் குழந்தைகள் அவதிப்படுகிறது, அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துப்பார். உங்களை உன் தலைவனை தெய்வமாக மதிப்பார்கள், அந்த புண்ணியம் உன் தலைவனுக்கும் சேரும். ஏன்னா எவ்வளோ பாவம் சேர்த்து வைக்கிறாங்க அவங்கெல்லாம், அது டீட்டெயில் அப்புறம் பேசலாம். நான் புண்ணியம் சேர்வதற்கு வழி சொல்கிறேன். ஒரு எம்ஜிஆர் என்ற ஒரு மகா தெய்வம் இந்த நாட்டிலே வாழ்ந்து காட்டி விட்டு போனது. இறந்தும் இரவா புகழோடு வாழ்பவன் எம்ஜிஆர். அந்த அந்த லைனுக்கு வாங்கன்ற இப்ப ஹீரோவை அவர் கடைசி 100,000 தான் சார் அன்னைக்கு அதிகமா வாங்கினார். அப்புறம் கடைசி 8,00,000 சார் கடைசி படம் நம் நாடு 8,00,000 சார். இன்னைக்கு காலம் உயர்ந்துச்சு, பண மதிப்பு உயர்ந்து போச்சு, அந்த 8,00,000 தான் இப்போ 120 கோடின்றாங்க. ஒரு ஹீரோ 60 கோடி 70 கோடி வாங்கினவர் இப்போ 105 கோடினா வான்னு துரத்துறாராம் ப்ரொடியூசரை. 95 வரைக்கும் ஒரு ப்ரொடியூசர் கேட்டிருக்கார் சார், 95 கோடி. லட்சம் நினைக்காதீங்க, கிட்ட வராத 100 கோடிக்கு மேலே இருந்தால் வான்னு சொல்லியிருக்காரு போன வாரம். என்ன பண்ண போகிறோம் இந்த கோடிகளை வச்சு? தெருக்கோடியில் வாடுகிறார்களே என் தயாரிப்பாளர்கள், எல்லா சொத்து சுகத்தை எழுந்து அவங்கள யாராவது நினைச்சு பார்க்குறீங்களா? இதுக்கு மேல நான் இந்த வம்பும் வளர்க்க விரும்பலை. இந்த படம் மிக நல்ல வெற்றி பெற வேண்டும். நான் ராசி அழகப்பனை கேட்டேன், நான் 30 நிமிஷம் முன்னாலே வந்துட்டேன், துவங்கறதுக்கு முன்னாலே வந்துட்டேன். அங்கே ஒரு நக்சலை தீவிரவாதிகள் முன்னாடி என்னை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க, ஒரு தொலைக்காட்சி 30 நிமிஷம் அவங்க பேட்டி பேட்டி கேட்டால் பீஸ்ட்டு. இந்த நாட்டில் இதான முக்கியம், பீஸ்ட்டு பீஸ்ட்டு ஓடனான்னா ஓடலன்னா எனக்கு என்ன வந்தது, இல்லை உங்களுக்கு என்ன வந்தது? விருப்பம் இருந்தால் படம் பார்ப்போம், நல்ல படமாக இருந்தால் நல்லா ஆதரிப்போம், இல்லைன்னா ஒரு முறையோடு விட்டுருவோம். இவ்வளோ தானே சார். நான் ஒன்றே ஒன்று ஜென்ரலாக சொல்லிட்டு முடிக்கிறேன், யாருக்குன்னு சொல்ல. இப்போ ஒரு படம் ஹீரோவுடைய ரசிகர்கள் பாதி பேர் இனி இந்த படத்தை பார்க்குறதில்ல, இவர் நடித்தா பார்க்குறதில்ல, பாதி பேர் ஒதுங்கி பாருங்கள். அந்த நடிகர் இந்த அளவுக்கு கர்வத்தோடு அலைவாரா? ரசிகனையே ட்வீட் பண்ண மாட்டேன்னு வரா? சந்திக்க மாட்டேன்னு வரா? ரசிகர்களை அவமானப்படுத்துவாங்களா? அவங்க உங்க காலடிக்கு ஓடி வருவாங்க. ஏன்னா அவர்கள் கோடி அத்தனையும் இந்த ஏழை ரசிகனின் கோடி தான். அவன் வீட்டிலே பங்களாவாக காராக இருக்கிறது அதை நினைக்காம அவங்க ஏதோ கடலுக்கு இணையாக, கடவுளுக்கு இணையாக நினைச்சுங்க. ஏன்னா அந்த அவங்களுக்கு அடிமை கால்வரிகள் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ நான் சொன்னது போய் அங்கே ஏற்றி விடுவாங்க. ஏற்றி என்னென்ன பண்ணுறது? நான் யாருக்கிட்ட டேட்டு கேட்டேனா, இல்லை காசு கேட்டேனா? என் காசு இல்லை, நான் கொடுத்துட்ருக்கேன். நான் நல்லதை பேசுகிறேன், எல்லோருக்கும் புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று பேசுகிறேன். யாரும் குறைவாக பேசவில்லை, நன்றாக இன்னும் உயருங்கள், இன்னும் உயருங்கள், தமிழகத்துக்கு பெருமை சேருங்கள் என்று சொல்லுகிறேன். இந்த தொடாதே படம் இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல லாபத்தை தர வேண்டும். என் தம்பி காதல் சுகுமார் அந்த படத்தில் நல்ல பெயர் கிடைத்தது போல இதில் ஒரு நல்ல பெயர் கிடைக்க வேண்டும். இசையமைப்பாளர், கேமராமேன், எடிட்டர் எல்லாருமே, துணை நடிகர்களிலிருந்து எல்லோரும் பலம் பெற வேண்டும். இது ஒரு முன்னூட்டாம் ஓட்டமாக, ஒரு அறம், ஒரு அருவி, ஒரு ஜோக்கர், ஒரு எல்கேஜி. நான் அதை தான் சொல்ல வந்த மறந்துட்டேன். எல்கேஜி என்கிற படம் 3.5 கோடி சார் ஃபர்ஸ்ட் காப்பி டோட்டல் ஃபர்ஸ்ட். ஐஸ்வரி கணேஷ் ப்ரொடியூசர், கேஆர் பிரபு டைரக்ஷன், நம்ம பாலாஜி ஆர்ஜே பாலாஜி ஹீரோ, டோட்டல் 3.5 கோடி, 32 நாள் ஷூட்டிங். அந்த படம் மசூல் எவ்வளோ தெரியுமா? டோட்டல் 18 கோடி. அது பெரிய படமா? 200 கோடி இல்லை 400 கோடியில் எடுத்து ப்ரொடியூசரை லாஸ் ஆக்குது, அது பெரிய படமா? இதுதான் பெரிய படம். நன்றி, வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்
ஒரு நாள் பல மடங்கு அதிகரிக்கும். அந்த நாள் கோப்பா மௌனை தொடாதே படம் ரிலீஸ் அன்னைக்கு தியேட்டரில் படம் பார்க்குறப்போ நல்லா கைத்தட்டல் சத்தம் கேட்கும். அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். காதல் சுகுமார் அவர் வந்து எனக்கு 22 வருட நண்பர். படம் நடிக்கும்போது சில டிப்ஸ்லாம் சொல்லி கொடுப்பார். எனக்கு சீனியர். நாங்கள் எனக்கு எப்படி நடிக்கணும், எப்படி டைலாக் பேசணும் அப்படிலாம் வந்து அப்போயே சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா அவருக்குள்ளே ஒரு இயக்குனர் ஒழிஞ்சிட்ருக்காரு. அதனால ரெண்டு மூணு படங்கள்லாம் கூட எடுத்திருந்தார். அவர் கதாநாயகனாக நடிச்சிருக்கேன் இந்த படத்துக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அப்போவே தெரியும், ஏன்னா காதல் சுகுமாரை பார்க்கும்போது அவருக்கு பின்னாடி ஒரு ஒளி தெரியுது அப்படின்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சுது. நிறையா பேர் நம்பவே இல்லை. இப்போ பாருங்கள், உங்கள் அப்பா அம்மாவோட பின்னாடி ஒளி தெரியுதா? இப்போ ஒத்துக்கிறீங்களா? இதுதான் நான் அப்போயே சொன்னேன், யாருமே நம்பலை. அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது தொடாதே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ராஜன் சார் சொன்னார், பேசிட்டு இருந்தேன் டக்குன்னு பொண்ணை தொடாதே அப்படின்னா. நான் பக்கத்தில் இப்போ அந்த பொண்ணு கூட பேசியிருந்திருக்கேன், என்னை தான் சொல்லார் போல அப்படின்னு நினச்சேன். இயக்குனருக்கு அலெக்ஸ் சாருக்கு எனக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னாக்கா ஒரு அழகான பொண்ணை என் பக்கத்தில் உட்கார வச்சதுக்கு அதற்கு மிக்க நன்றி டைரக்டர் சார். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்ட பிஆர் கோவிந்தராஜ் சாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, வெந்து தணிந்தது காடு, கோப்பா மௌன தொடாத படத்துக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, காதல் சுகுமாருக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, டைரக்டர் அலெக்ஸ் சாருக்கு வணக்கத்தை போடு. அலெக்ஸ் சார்னு சொன்னவன் தான் ஞாபகம் வருது. அலெக்ஸ் சார் வந்து மதுரை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். மதுரைனால உங்கக்காளி மண்மனம் மாறாது இல்லையா? அதாவது எனக்கு தெரிஞ்சு பெரியவங்களாம் இருக்கிறாங்க, இருந்தாலும் என்னோட நாலேஜ் கேட்டின வரைக்கும் ஒரு படம் ஹிட்டா இல்லை அவுட்டா அப்படின்ற தீர்மானிக்கிறது உங்கக்காளி மதுரை தான். மதுரைக்காரங்க சொன்னால் அது கரெக்டாக இருக்கும், அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் நல்லா இல்லை. நல்லா இல்லாத படத்தை எவ்வளோதான் நம்ம ஆடியன்ஸ் கொண்டாடினாலும் மதுரைக்காரன் என்ன எது சொன்னாங்களோ அதுதான் உண்மையாக இருக்கும். அந்த நாக்கு மதுரையோட சொல்கிற நாக்கு உங்கக்காளி ஒன்று ஒன்று வாக்கு. வெந்து தணிந்தது காடு, கோப்பமான மதுரைக்கு வணக்கத்தை போடு. அப்புறம் படம் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாம் நேற்று எல்லாம் பார்த்துருப்பீங்க. பயங்கர ஒரு கலவையான விமர்சனங்கள்லாம் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நான் கூட பார்த்தேன், இப்போ பாண்டிச்சேரியில் கேஜிஎஃப் படம் பார்த்தேன். படம் ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது ஒரு ஒரு சீனும் ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க, அப்படி இருக்குது படத்தில் உள்ள சீன்லாம். அதாவது ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கூட ஃபஸ்ட் ஆஃப் போடுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இருக்குது. எனக்கு ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் என்னன்னாக்கா, உங்களுக்கு படம் பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா விடுங்க. அதுக்காக நீங்கள் இன்னொரு படத்தோட பேரை சொல்லி, எது நம்ம விஜய் சார் படமே நான் ஓப்பனாக சொல்கிறேன், அந்த படத்தோட பேரை சொல்லி அப்போ அந்த படத்துக்கு நான் தெரியாமல் போயிட்டேன், இந்த படத்துக்கு போயிருக்கலாம்னு. ஓ, நீ அந்த படத்துக்கு ரசித்து தானே போன? ஆ, விஜய் சாரே வந்து வா வா வான்னாரா? ஓ, மனசுக்குள்ளே விஜய் சார் இருக்காரு, அதனால நீ அந்த படத்துக்கு போன, உண்மையா இல்லையா? உக்காளி டிக்கெட்டு விலை 2000-3000 ஊத்திச்சு. ஐயோ, எனக்கு சாப்பாடு கஷ்டமாக இருக்குது, நான் போக மாட்டேன் அப்படின்னு யாருனா சொன்னீங்களா? இல்லை, 3 மணி ஷோக்கு காலையில் 2 மணிக்கே வந்து நீங்கள் வந்து படத்தில் மாஸ்க் காட்டணும், நம்ம தியேட்டருக்கு முன்னாடி மேலதாளம் அடிக்கும்போது சட்டையெல்லாம் கழட்டிட்டு ஆனீங்கள. ஆ, ஒரு ஒரு டைரக்டருமே ஒரு ஒரு ஹீரோவுமே படம் எடுக்கும்போது இந்த படம் காலி ஓடக்கூடாது அப்படின்னு நினச்ச படம் இருக்கிறாங்க. படம் ஓடணும் அப்படின்னு நினச்சிதான் படம் இருக்கிறாங்க. இல்லை இல்லை, அது இல்லை இல்லை இல்லை, மன்னிச்சிருங்க சரி சரிங்க சார், சாரி மன்னிச்சிருங்க. இல்லை சார், மன்னிச்சிருங்க. சாரி சார், சார் சாரி சார், பாதம் தொட்டு வணங்குகிறேன். சாரி 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 சரி சரி, மன்னிச்சிருங்க. மிக்க நன்றி. நீங்கள் வந்து நடுவில் இந்த மாதிரி குரல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். இல்லை இல்லை, புரியுது புரியுது. இல்லை, சமீப காலமாக என்ன அறியாமலே இந்த வார்த்தைகள்லாம் வந்துடுது. நான் மிக மிக தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதனால் மிக தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உண்மை உண்மை உண்மைதான் சார். சார், பாதம் தொட்டு வணங்குகிறேன். அதாவது சார், இல்லை இல்லை புரியுது. சமீப காலமாக என்னுடைய வசனங்கள் இந்த இதில் ஒரு ட்ரெண்ட் ஆனதுனால
ஆடியன்ஸே அது வந்து விரும்பி கேட்குறாங்க. அதனால தான் இது நான் சொன்னது. பெரியவங்களுக்கு நான் எப்போவுமே மரியாதை கொடுக்குற ஆள் சார், சரிங்களா? பெரியவங்களுக்கு நான் எப்போவுமே மரியாதை கொடுக்குற ஆள். சில பேருக்கு நான் ஏதோ பேசுனது தவறாக தெரிஞ்சுக்கலாம், அதனால் மிக தாழ்மையாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் பேச வந்ததை சொல்லிடுறேன். ஒரு ஒரு டைரக்டருமே ஒரு ஒரு தயாரிப்பாளருமே ஒரு ஒரு படம் எடுக்கும்போது இந்த படம் ஓடணும் அப்படின்னு நினச்சி தான் படம் எடுக்கிறாங்க. பூசணிக்காய் சுற்றுறாங்க, டெய்லியும் தேங்காய் உடைக்கிறாங்க. அது ஒரு ஒரு படங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அந்த படம் வந்து ஓடாமல் போயிடுது. அதனால் தயவு செய்து நீங்கள் இன்றைக்கி கேஜிஎஃப் படம் நல்லாயிருக்கு, நானே ஒத்துக்கிறேன் தான், ஆனால் அந்த படம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. தப்பு இல்லை, இன்னொருத்தரை இழிவுபடுத்தி சொல்லி அந்த படம் பார்க்க போனதுக்கு நான் வந்து இந்த படம் பார்க்க வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. எந்த ஒரு நடிகருமே எந்த ஒரு தயாரிப்பாளருமே பணம் போட்டு தான் ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு ரசிகர்கள் அதை மனதில் கொண்டு அடுத்தவர்களை புண்படுத்தி பேச வேண்டாம். அதே மாதிரி ராஜன் சார் வந்து ஒரு வார்த்தை வந்து சொன்னார், அது வந்து கரெக்டு. என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களும் அதே தான் சொன்னார். என்னது, ஒரு ஒரு கட் அவுட்டுக்கு வந்து ஒரு பேனருக்கு வந்து பால் ஊற்றுறீங்க, அந்த பால் ஊற்றுறதுக்கு பதிலாக அந்த பாலை ஏழைங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னார், அதுக்கு நான் தலை வணங்குகிறேன். அப்படி ஒரு வார்த்தை இப்படி ஒரு பெரிய மனுஷங்க சொல்லும்போது அதனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் உள்ள இளைஞர்கள் அதை புரிந்து கொண்டு அதை நடக்கணும். இதை வந்து இப்போ நம்ம ராஜன் சார் சொன்னாங்க, நான் ஒத்துக்கிறேன். இதே தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சிம்பு சார் கூட சொல்லியிருந்தாங்க, என்னோடய கட் அவுட்டுக்கு வந்து பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம்லாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு. அதே தான் நான் இப்போவும் சொல்கிறேன். என்னுடைய பேச்சு தான் சிம்பு, என்னுடைய மூச்சு தான் சிம்பு, என்னோட வாட்சு தான் சிம்பு. அருமையான இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த காதல் சுகுமார் அவர்களுக்கும், இயக்குனர் அலெக்ஸ் சார் அவர்களுக்கும், பிஆர்ஓ கோவிந்தராஜ் சார் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து கொண்டு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாம் வைரல் ஆகணும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ லவ் யூ ஆல். ஒன்று உண்டு, உங்களுக்கு பழக்கமான வார்த்தை அது இருக்கலாம், ஆனால் சபையில் நாகரிகமான நல்ல பண்பாடு உள்ள மக்கள் இருக்கிற இடத்துல அப்படி யார் அந்த வார்த்தையை விரும்புகிறாங்களோ அங்கே போனால் 1000 ரூபா சொல்லு, அவனை அப்படி 1000 ரூபா சொல்லு. இந்த சபையெல்லாம் நான் ஏற்கனவே லியாகத்தால் ராசி அழகப்பன் இவர்கிட்ட கேட்கவே முடியல என்னால். நான் வண்ணார பாட்டக்காரன், நான் வாய் தரனா என்ன வரும் தெரியுமா? எடுத்த உடனே அதுதான் வரும். அதுக்காக சபையறிந்து பேசணும் இல்லையா? அவர் கேடி போய் என்கிட்ட பேசணும், அப்படி தான் பேசுவேன். அதனால் வேண்டாம், இல்லை இது ஒரு ரைட், இனி பேச மாட்டார். அவரோட பப்ளிக்லேருந்தே எதிர்ப்பு வந்துருச்சு தம்பி, வேணாம். நமக்கு எங்கே ரசிக்கிறாங்களோ அங்கே போய் பேசுங்க. இப்போ எதுக்காக நான் வந்தேன்னா, கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக போகிற உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கு தான் வந்தேன். ஏன் லியாகத்தலிகான், ராசி கண்ணப்பன், நம்முடைய கசாலி, துளசி அண்ட் சேகர், ராமதாஸ் எனக்கு எதிரி, அவன் என் எதிரில் இருந்துக்கிட்டே என்னை வாருவான். அதனால் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த பிஆர்ஓ முரளி அவங்க வீட்டு கல்யாணம், நாங்கள் இருக்கணும், ஒரு அண்ணனாக இருந்து அதை நடத்துக்க, அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே ஆடியோ இதை திறந்து விட்டு போக சொன்னார். அந்த காரியத்தை செஞ்சுட்டு உங்கள்கிட்ட விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். கலந்து கொண்டிருக்கின்ற என் திரையுலக சகோதரர்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, சகோதரர்களே, ஊடகத்துறை சேர்ந்தவர்களே, அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். தொடாதே ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும், நான் ஹீரோவாக நடிச்சிருக்கேன்னு சுகுமார்க்க சொன்னப்போ எனக்கு 3 படம் நினைவுக்கு வந்துச்சு. சவாலே சமாளி, நான் பாடும் பாடல், அந்த 7 நாட்கள். மனைவி கணவனை தொடாதன்னு சொல்லிடுவா, அப்படி தான் ஒரு கதை நினச்சி நான் வந்தேன். வந்த பிறகு தெரியுது மதுவை தொடாதே அப்படின்னு. நான் வந்து இங்கே வந்தது நான் ரொம்ப ரசித்து கேட்டது முத்துக்காளை ஒரு நகைச்சுவை நடிகராக தான் பார்த்தேன், ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக இந்த மேடையில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கூச்சமில்லாமல் ஒரு கெட்ட பழக்கத்தை நான் எப்படி விட்டேன் அப்படின்னு சொன்னதுமே என் நண்பர் ஒருத்தர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. குடிக்கிறப்போ நான் சந்தோஷமாக இருந்தேன், குடிய விட்டதுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் உண்மை. அந்த கருத்தை வலியுறுத்துகிற மாதிரி தான் இந்த தொடாதையோட கதை அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காதல் சுகுமார் அவர் எங்கள் தெருவில் பல வருஷம் குடியிருந்திருக்காரு, ஆனால் எனக்கு ஒரு நாள் கூட தெரியாது. எங்கள் வீட்டில் சொன்னாங்க நம்ம தெருவில் தாங்க இருந்தாருன்னு.
நம்ம தெருவில் இருந்து இத்தனை வருஷமாக நான் பார்க்காம இருந்திருக்கேன்னு நினச்சேன். அதற்கு பிறகு அரசியலில் நான் ஒரு இயக்கத்தில் இருந்தேன், அந்த இயக்கத்துக்கு அவர் வந்தார். அது வரைக்கும் அவர் நகைச்சுவை நடிகர் நான் நினச்சேன். அவர் என்ன பேச போகிறாரு மேடையில், கட்சி மேடைகளில் போயின்னு சொல்லி எனக்கு எல்லா மாவட்ட செயலாளரும் ஃபோன் பண்ணுவாங்க. நானும் கேட்பேன் புதுசாக சேர்ந்த எப்படி பேசுகிறாங்கன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் என்னை விட நல்லா பேசிக்கிட்டு இருக்காருங்கிற மேட்ரு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அவர் நகைச்சுவை நடிகர், அவர் பழகின இப்போ தமிழ் சினிமா கம்பெனி அதன் சேர்மன் கசாலி அவர்கள், சிஓ முருகன் மந்திரம் அவர்களாக உட்காந்துருக்காங்க. அந்த தமிழ் சினிமா கம்பெனியில் காதல் சுகுமாரும் ஒரு அங்கம் மாதிரி இருக்கார். அங்கே இருந்து தான் அவர்கிட்ட நான் நெருக்கமாக பழகிற வாய்ப்பு கிடைச்சது. அவர் ஒரு காமெடியனாக இல்லை, ஒரு இலக்கியவாதியா, அறிவாளியா, புத்திசாலியா, நாம் நினைக்கிறத விட அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல சகோதரா இருக்காருன்னு. அவ்வளோ விஷயங்களை அவர் சொந்த விஷயங்களும் போடுறாரு, படித்த நல்ல விஷயங்களும் தேடி தேடி போட்டு இருக்கிறவங்கள்லாம் நான் தினம் காலையில் ஃபேஸ்புக்கை பார்த்தா சுகுமார் இன்றைக்கி என்ன போட்டிருக்காருன்னு பார்க்குறது தான் முதல் தேடுவேன் நான். அந்தளவுக்கு அருமையான தம்பி. நான் எப்படி ஆரம்பத்தில் இவரை பார்க்கறதுக்கு முன்னால் இவர் நகைச்சுவை ஒரு காமெடி நடிகனுக்குள்ள முகம் இல்லையே அப்படின்னு நான் நினச்சேன். இந்த படத்தில் அவர் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. அந்த தம்பிக்காகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். அந்த தம்பிக்காகவே இந்த படம் ஓடணும், அந்த தம்பிக்காகவே இந்த படம் வெற்றி அடையணும். அவரை மட்டும் நீங்கள் வாழ்த்துறீங்களே சுயநலமானு கேட்பீங்க. சுகுமார் ஜெயித்தாலே தயாரிப்பாளர் ஜெயக்குமார் ஜெயித்த மாதிரி தான், இயக்குனர் அலெக்ஸ் ஜெயித்த மாதிரி தான், இந்த படத்தை பங்கு பெற்ற அனைத்து கலைஞரும் ஜெயித்த மாதிரி தான். அதனால் இந்த ஔவையார் சொன்னாங்கள்ல வரப்புயரன்னு ஒரு வார்த்தையில், அதை மாதிரி தம்பி சுகுமார் வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி ஒரு அண்ணனாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.